நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புறநானூறு அடுத்த பாடல் வழி நினைந்து இருத்தல் அறிவே. இந்த பாடலை பாடியவர் மாரோகத்து நப்பசலையா. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை பொதுவியல் எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்திகளை தொகுத்து கூறுவதால் இத்திணை பொதுவியலாயிற்று. துறை ஆனந்த பையுள். கணவன் இறந்தபோது மனைவி துன்புறும் நிலையை கூறுதல் அல்லது இறந்தாரை கண்டு சுற்றத்தார் வருந்துதல் ஆகிய இரண்டும் ஆனந்த பயுள் என்ற துறையில் அடங்கும். பாடல் என்னை மார்பி புண்ணும் வெய்ய நடுநாள் வந்து தும்பியும் துவைக்கும் நெடுநகர் வரைப்பின் விளக்கும் நில்லா துஞ்சா கண்ணே துயிலும் வேட்கும் அஞ்சு வரு குரால் குரலும் தூற்றும் நெல் நீர் எரிந்து விரச்சி ஓர்க்கும் செம்முது பெண்டின் சொல்லும் நிரம்பா துடிய பான பாடுவல் விரலி என் ஆகுவிற்குள் அழியின் நுமக்கும் இவன் உரை வாழ்க்கையோ அறிவே யானும் மண்ணுரு மளித்தலை தென்னீர் வாரத் தொன்றுதாம் உடுத்த அம்பகை தெரியல் சிறுவில் ஆம்பல் அள்ளி உண்ணும் களிக்கல மகளிர்போல் வழி நினைந்து இருத்தல் அதனினும் அரிதே. பாடலினுடைய பின்னணி, ஒரு சமயம் மாரோகத்தின் அப்பசிலையார் ஒரு வீரனின் இல்லத்திற்கு சென்றார். அங்கு அவன் போர் புண்பட்டு இறக்கும் நிலையில் இருந்தான். அவன் இறப்பது உறுதி என்று அவனுடைய மனைவி வந்து கருதினாள். அதனால் அவனுடைய ஆதரவில் வாழ்ந்து வந்த துடியன் பாணன் விரலி முதலியோருடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று அவள் வருந்தினாள். அதனால் அவர்களை நோக்கி, தலைவனின் மார்பில் உண்டாகியிருக்கிற காயம் பெரிதாகவும் மற்றும் ஆழமாகவும் இருக்கிறது. நடுப்பகலில் வண்டுகள் வந்து ஒழிக்கின்றன. என்னுடைய பெரிய அரண்மனையில் ஏற்றி வைத்த விளக்குகள் நின்று நிலைத்து எரியாமல் அவிந்து விடுகின்றன. என் கணவன் துன்பத்தில் இருக்கும் பொழுது நான் உறங்க விரும்பாவிட்டாலும் என்னுடைய கண்கள் உறக்கத்தை விரும்புகின்றன. அச்சத்தை தரும் கூகை தன் குரலால் அலறுகிறது. நெல்லும் நீரும் சொரிந்து விருச்சி கேட்கும் சிறந்த முதிய பெண்டிரின் சொற்களும் பொய்யாயின. அதாவது எல்லா நிகழ்வுகளுமே எதிர்மறையா நடக்குது. என்னுடைய கணவன் இறந்து போவது உறுதி. அதனால் துடியனே பாணனே பாடலில் சிறந்த விரலியே நீங்கள் என்ன ஆவீர்களோ? நீங்கள் இறங்கத்தக்கவர்கள். இதுவரை இருந்தது போல் இனிமேல் இந்த இடத்தில் இருந்து நீங்கள் வாழலாம் என்பது உங்களுக்கு அறியது. ஏன்னா பொருள் கொடுப்பதற்கு தன்னுடைய கணவன் இருக்க மாட்டான். அதனால் உங்களால் இங்கே வாழ முடியாது. அதை போலவே நானும் கைமை நோன்பு மேற்கொண்டு வாழ்வேன் என்று நீங்கள் நினைப்பதும் அரிது. நீராடிய பிறகு மொட்டை தலையில் இருந்து தெளிந்த நீர் ஒழுக முன்பு இளமை காலத்தில் உடுத்திய அழகிய பசுமையான தலையாக உதவிய அந்த சிறிய வெள்ளாம்பலில் உண்டாகும் அள்ளி அரிசியை உண்டு அணிகள் அணியாத கைம்பெண்கள் போல தலைவன் இறந்த பின்னர் அவனை நினைத்து வருந்தி நான் இங்கு உயிர் வாழ்வேன் என்று நினைப்பது அரிது. நான் அந்த மாதிரி வாழ மாட்டேன். அவனுடைய நானும் இறந்துருவேன் அப்படிங்கிறத பாணன் கிட்டையும் மற்றும் துடியன் விரலி கிட்ட சொல்கிறாங்க. யார்? அந்த மனைவி. அந்த நிகழ்ச்சியை வந்து புலவர் வந்து இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. மாரோகத்தின் அப்பசிலையால் இந்த பாடலில் அவள் மனைவி கூறியவற்றை தொகுத்து கூறுகிறார். நன்றி. வாழ்க வளமுடன்.